பிக்பாஸ் 7வது சீசனில் போட்டியாளராக நுழைந்த கூல் சுரேஷ் நேற்று வரை காமெடி பீஸாகத்தான் எல்லோர் கண்களுக்கும் தெரிந்திருக்கிறார். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் இன்று வெளியான ப்ரொமோவில் ரொம்பவும் கோபப்பட்டு ஹவுஸ்மேட்ஸிடம் பேசியிருக்கிறார். கூல் சுரேஷ் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறார் என்றால் அப்படி என்னதான் பிக்பாஸ் வீட்டில் நடந்திருக்கிறது என பார்க்கலாம். 20 போட்டியாளர்களுடன் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முதல் வார எலிமினேஷனில் அனன்யா ராவ் வெளியேறினார். அதன் பின்னர் பவா செல்லத்துறை தானாக முன்வந்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இதனால் இந்த வாரம் எலிமினேஷன் இல்லை என்று கமல்ஹாசன் அறிவித்தார். ஒருவேளை இந்த வாரம் எலிமினேஷன் நடந்திருந்தால் நடிகை மாயா வெளியேறியிருப்பார். விசித்ரா, மணி, ரவீனா, மாயா, பூர்ணிமா, பிரதீப், சரவண விக்ரம், விஷ்ணு, விஜய், அக்ஷயா, யுகேந்திரன், ஐஷு, நிக்ஷன், ஜோவிகா, விஜய், வர்மா, வினுஷா என 16 போட்டியாளர்கள் தற்போது பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கிறார்கள். பிக்பாஸ் தினமும் காலையில் ஹவுஸ்மேட்ஸுக்கு டாஸ்க் கொடுப்பது வழக்கம். அதே போன்று ஒரு டாஸ்க் கொடுத்துதான் காலையிலேயே 7:30 இழுத்து விட்டிருக்கிறார். பிக்பாஸ் சாபக்கள் எனும் ஒரு கல்லை கொடுத்து இதை ஏதாவது ஒரு போட்டியாளரிடம் கொடுக்க வேண்டும். ஹவுஸ்மேட்ஸ் யார் பெயரை அதிகமாக சொல்கிறார்களோ அவரிடம் இந்த கல் இருக்க வேண்டும். அந்த நபர் உடனேயே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அது மட்டுமில்லாது அடுத்த வாரம் சாபக்கள் இருக்கும் நபர் நேரடியாக நாமினேஷன் செய்யப்படுவார் என சொல்லியிருக்கிறார். மறைமுகமாக நாமினேஷன் செய்ய வேண்டும் என்றால் தைரியமாக போட்டியாளர்கள் செய்து விடுவார்கள். இது நேரடியாக நடக்கும் டாஸ்க் என்பதால் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கூல் சுரேஷ் பெயரை சொல்லிவிட்டார்கள். இது அவருக்கு மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டது. என பார்த்தா உங்களுக்கு இளிச்சவாயன் மாதிரி இருக்கா, ஏமாந்தவண்ணா என்ன வேணா பண்ணுவீங்களா என பயங்கரமாக கத்திவிட்டார். உண்மையில் கூல் சுரேஷ் பெயரை சொல்லி எஸ்கேப் ஆக நினைத்த போட்டியாளர்களுக்கு இது சிறந்த பதிலடியாக இருந்தது. கூல் சுரேஷ் இன்று ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு செல்வதோடு அடுத்த வாரம் நாமினேஷனும் ஆகிறார். கண்டிப்பாக இவருக்கு பார்வையாளர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இதனால் கூல் சுரேஷ் அவ்வளவு சீக்கிரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.